five forces are acting on the particle. So, one particle la 5 force act avudu. The magnitude value. Adu n madhipu koduthirukanga pathinga appadina 300, 600, 700, 900 and p. So, 4 known value and 1 unknown value. And their respective angle with horizontal. So, horizontal odaya adu yerpaduthukodiya konam pathinga appadina 0, 60, 135, 210, 270. Appa 270 ingirathu last value. 0 ingirathu first force. 300 newton, second one 60, third one 135, fourth one 900, fifth one p. So if the vertical component of all the forces is 1000, so vertical component of all the forces idu evlo kuduthirukanga 1000 newton. So summation of vertical forces, find the value of p. So p oda value vandu nama kandupidikanum. Also calculate the magnitude and direction of resultant. So resultant force irukkliya, அதோடைய n மதிப்பும் தீட்டா ஆங்கிள் டைரக்ஷன் நம்ம என்ன பண்ணோம் ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. அசியூமிங் தட் த ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் டுவோர்ட்ஸ் தி பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகுது? டுவோர்ட்ஸ் தி பாயிண்ட், பாயிண்டை நோக்கி ஆக்ட் ஆகுது. வைல் அதர் ரிமைனிங் ஃபோர்ஸஸ் ஆக்ட் அவே ஃப்ரம் தி பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் பாயிண்டை நோக்கி ஆக்ட் ஆகணும், பார்ட்டிகல்ஸ் நோக்கி. ரிமைனிங் எல்லாமே என்ன பண்ணும்? வெளிநோக்கி செயல்படணும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணுவோம். ஸோ மொத்தமாக 5 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் ஹரிசன்டலோட ஏற்படுத்தக்கூடிய கோன் நமக்கு தெரியும், 0 டிகிரி. அப்போ ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் மட்டும் டுவோர்ட்ஸ் அ பாயிண்ட் ஆக்ட் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் என்னது? 300. அது மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க? இட் ஆக்டிங் டுவோர்ட்ஸ் தி பாயிண்ட். பார்த்தீங்கன்னா டுவோர்ட்ஸ் தி பாயிண்ட். அப்போ ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் இது, இதோட வேல்யூ வந்து 300 நியூட்டன். ஓகேங்களா. இதுதான் பார்ட்டிகல்ஸ் ஓ, சென்டர் பாயிண்ட் நோக்கி ஆக்ட் ஆகும். செகண்ட் ஃபோர்ஸு 600, அதோடைய ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிசன்டலை பொறுத்து 60. இது எல்லாமே ஆக்டிங் அவே ஃப்ரம் தி பாயிண்ட், சென்டர்லேருந்து வெளி நோக்கி செயல்படும். ஓகேங்களா. ஸோ 60 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசன்டல், அது என்ன ஃபோர்ஸு? 600 நியூட்டன். ஸோ இந்த ஆங்கிள் வந்து 60 டிகிரி. ஸோ அடுத்து ஏற்படுத்தக்கூடிய கோணம் வந்து 135. என்ன ஃபோர்ஸு? மூணாவது ஃபோர்ஸு 700. ஸோ 135 அப்படின்னா நமக்கு இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ ஆங்கிள்னு தெரியும், 90. ஸோ 90 ப்ளஸ் ஒரு 45 ஆட் பண்ணுங்க, என்ன வரும்? 135. ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல வரையலாம். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் 90, இது ஒரு 45. ஓகேங்களா. அப்போ 135. ஸோ மொத்த ஆங்கிள் வந்து 180. அதில் இதிலிருந்து இது வரைக்கும் 135 போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 45 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிள் வந்து 45. ஓகேங்களா. ஸோ அவங்க கொடுத்தது பிரகாரம் பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து எவ்வளோ வரணும்? 135 வந்துடுச்சு, ப்ளஸ் ஒரு 45 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 180 வந்துடும். ஸோ இந்த ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 700. ஓகேங்களா. ரைட். அடுத்து 900. ஓகேங்களா. 900 அதோடைய ஆங்கிள் பார்த்திங்க அப்படின்னா 210. ஸோ இது வரைக்கும் எவ்வளோ? 180. ஹரிசன்டலேருந்து இது வரைக்கும் 180, ப்ளஸ் ஒரு 30 ஆட் பண்ணால் போதும், என்ன வந்துடும்? 210 வந்துடும். அப்போ இங்கேருந்து ஒரு 30 டிகிரியில் கண்டிப்பாக அது செயல்படும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 700 நியூட்டன். இந்த ஆங்கிள் வந்து நமக்கு 30 டிகிரி. ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் ஃபோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பி, அதோடைய ஆங்கிள் வந்து 270. ஸோ இது வரைக்கும் 180, இது ஒரு 90. ஓகேங்களா. அப்போ ப்ளஸ் பண்ணுங்கள், 180 ப்ளஸ் ஒரு 90 வந்து 270. இந்த இடத்துல கரெக்டாக வரும். ஸோ இந்த ஆங்கிள் வந்து 270, இங்கேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் உள்ள ஆங்கிள் 270. ஓகேங்களா. இப்போ வந்து ஃபோர்ஸ் வந்து ரிசால்வ் பண்ணால் போதும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு ரெண்டு காம்பனண்ட், இதுக்கு ரெண்டு காம்பனண்ட், இதுக்கு வந்து ரெண்டு காம்பனண்ட், இதுக்கு இதுக்கும் ஒரு காம்பனண்ட் தான். இது ஹரிசன்டலாக ஆக்ட் ஆகுது, ஒன்லி ஹரிசன்டல் காம்பனண்ட். இது ஒன்லி வெர்டிக்கல் காம்பனண்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதோடைய ஹரிசன்டல் காம்பனண்ட் எழுதுவோம். ஃபஸ்ட்டு டைரக்ஷன் ஹரிசன்டல், இது வெர்டிக்கல். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600. ஹரிசன்டல் அப்படின்னா காசு, ஆங்கிள் வந்து 60 டிகிரி. 600 சைன் 60 டிகிரி, இது வெர்டிக்கல் காம்பனண்ட். அடுத்து ஹரிசன்டல். ஸோ இதோட டைரக்ஷன் இங்கே ஆரோஹட்டை நோக்கி ஒரு கோடு போடுவோம். இது வெர்டிக்கல் காம்பனண்ட். என்ன ஃபோர்ஸு? 700 × காஸ். இந்த ஆங்கிள் எவ்வளோப்பா? வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசன்டல். ஸோ எப்பயுமே வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசன்டல் இருக்கிற ஆங்கிள் தான் போடணும். 700 சைன் 45. அடுத்தது இங்கே
ஸோ இதோட டைரக்ஷன் இந்த பக்கம், ஆரோகட்ட நோக்கி இன்னொரு கோடு போடுவோம். ஓகேங்களா, இது வெர்டிக்கல், இது ஹரிசன்டல் காம்போனண்ட். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம். 900, 700 கிடையாது, 900. ஓகேங்களா, ஸோ 900 காஸ் இந்த ஆங்கிள் வந்து 30. ஸோ 900 இது வெர்டிக்கல் காம்போனண்ட்டு, 30 சைன் 30. ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ ரிசால்வ் பண்ணோம். ஸோ சம் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் அவங்க ஏற்கனவே கொடுத்துட்டாங்க எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 நியூட்டன், -1000 நியூட்டன். இப்போ வெர்டிக்கல் காம்போனண்ட்டை என்ன பண்ணும், ஈக்வேட் பண்ணுவோம். சம் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் இஸ் 0. ஸோ இப்போ ஸோ வெர்டிக்கல் ஃபோர்ஸ் எவ்வளோங்க, 1000, விச் இஸ் ஈக்குவல்டு, இது எல்லா ஃபோர்ஸும் நம்ம ஆட் பண்ணால் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதான் க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் ஃபோர்ஸ் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன், 600 சைன் 60. ரெண்டாவது இங்கே. ஸோ இது டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அப்போர்ட் போனிச்சு அப்படின்னா பாசிட்டிவ், ஒய் அப்போர்ட் டைரக்ஷன் பாசிட்டிவ், டவுன்வோர்ட் நெகட்டிவ், எக்ஸ் இது வந்து பாசிட்டிவ், இந்த பக்கம் போனால் நெகட்டிவ். ஸோ மேல் நோக்கி போகுது பாசிட்டிவ். ரெண்டாவது இங்கே இதுவும் மேல் நோக்கி தான் ஆக்ட் ஆகுது, 700. ஸோ ரெண்டாவது வந்து 700 சைன் 45 அப்போர்ட் பாசிட்டிவ், தேர்டு வந்து டவுன்வோர்ட் நெகட்டிவ். ஓகேங்களா, 900 சைன் 30 டிகிரி. ஸோ ரிமைனிங் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது பி, ஸோ டவுன்வோர்ட் டைரக்ஷனில் மைனஸ். ஓகேங்களா, ரைட். ஸோ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து -1000. ஸோ இந்த வேல்யூ எல்லாம் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கால்குலேட்டரில் எடுத்து போடுங்க. ஸோ இது கால்குலேட்டரில் போட்டால் இந்த ஆன்சர் வருது. இதெல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணுங்கள், 519.6 ப்ளஸ் 494.9 மைனஸ் ஒரு 450. ஸோ இது இங்கே ப்ளஸில் இருக்குது, 564 இங்கே ப்ளஸில் இருக்கும், இந்த பக்கம் வந்து மைனஸ் ஆகும். அப்போ ஒரு ப்ளஸ் 1000 ப்ளஸ் பண்ணுங்கள், அப்போ 1564. ஓகேங்களா, ஸோ இது இந்த பக்கம் வரும்போது மைனஸ்னு வரும், -1564.5. இங்கே மைனஸ் மைனஸு கேன்சல் ஆகிடும். ஸோ 1564.5. ஸோ பாயிண்ட் பி உடைய வேல்யூ வந்து இந்த அன்னோன் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஸோ சம் ஆஃப் ஹரிசன்டல் ஃபோர்ஸு ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஆரம்பிப்போம். இது இந்த பக்கம் போனால் பாசிட்டிவ்னு சொன்னேன். ஸோ சம்மேஷன் ஆஃப் ஹரிசன்டல் ஃபோர்ஸ், 600 × cos 60. இது வந்து டுவோர்ட்ஸ் லெஃப்ட்ன்றதால மைனஸு. ரெண்டாவது ஹரிசன்டல் ஃபோர்ஸு cos 45. அடுத்து இந்த குவாட்ரண்ட்டில் இந்த ஃபோர்ஸ் மைனஸ், டுவோர்ட்ஸ் லெஃப்ட் மைனஸ், 900 cos 30. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த 300 இதை கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா, இதுவும் வந்து மைனஸ். ஸோ இப்போ கால்குலேட்டரில் நம்ம என்ன பண்ணுவோம், இதை போடுவோம். ஸோ 600 cos 60, 600 × cos 60, இது வந்து 300 வருது, 300. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 700 cos 45, 494.97. ஓகேங்களா, அதுக்கப்புறம் 900 cos 30, 900 cos 30, 779.42 மைனஸ் இந்த 300. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட்டரில் போட்டோம் அப்படின்னா 300 − 494.97 −779.42 −300. ஸோ −1274, 1274.39. ஓகேங்களா, இது சம்மேஷன் ஆஃப் ஹரிசன்டல் ஃபோர்ஸு, நெகட்டிவ் வேல்யூ மைனஸில் வருது, மைனஸ் போட்டாச்சு. ஓகேங்களா, நியூட்டன். இப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா எழுதிட்டோம். ஹரிசன்டல் ஃபோர்ஸ் நம்ம இப்போ எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 1274.39 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதோட வேல்யூ வந்து ப்ராப்ளத்தில் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நம்ம கால்குலேட்டரில் போட்டால் ஆருடைய வேல்யூ நமக்கு பார்த்தீங்கன்னா 1619.89 நியூட்டன். ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸு கண்டுபிடிச்சிட்டோம்.
அடுத்து டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது, டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஓகேங்களா, தீட்டா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் சமேஷன் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸு சமேஷன் ஆஃப் ஹரிசன்டல் ஃபோர்ஸ். ஸோ வெர்டிக்கல் ஃபோர்ஸ் நமக்கு வந்து, ஸோ டேன் இன்வர்ஸ் ஆஃப் தௌசண்ட், ஸோ ஹரிசன்டல் ஃபோர்ஸ் வந்து 1274.39. ஓகேங்களா, ஸோ இது நம்ம கால்குலேட்டரில் போட்டிங்க அப்படின்னா 38.12 degree. ஸோ நம்ம டைரக்ஷனும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ லொக்கேட் பண்ணணும் இதை வந்து. ஸோ ஃபோர் கோலன் பிரிச்சுப்போம். ஸோ நமக்கு எக்ஸு மைனஸு சம்மிஷன் ஆஃப் வர்டிக்கல் ஃபோர்ஸ் வந்து மைனஸ், அப்போ டவுன்வர்ட் டைரக்ஷன். ஸோ சம்மிஷன் ஆஃப் ஹரிசனல் ஃபோர்ஸ் அப்படின்னு நமக்கு பார்த்தீங்கன்னா 1274 newton. ஸோ ரெண்டுமே மைனஸுங்கும் போது தேர்ட் குவாட்ரண்ட் எவ்வளோ ஆங்கிள் கிடைச்சிது, 38.12. ஸோ இந்த ஆங்கிள் வந்து 38.12 degree. ஸோ இங்கே தான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, அதோட வேல்யூ 1969 newton. ஸோ இதுதான் நமக்கு லொக்கேஷன். ஓகேங்களா, ஸோ இந்த கொஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டைரெக்டாக டயக்ராம் கொடுக்கல, நம்ம கொஷினை படித்தது என்ன பண்ணோம், டயக்ராம் வந்து ட்ரா பண்ணணும். ஓகேங்களா, ஸோ நிறைய ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, ஐ ஷோன் இன் ஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வெறும் கொஷின்ஸ் மட்டும்தான் இருக்குது, இதை படிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டயக்ராம் வந்து ட்ரா பண்ணணும். ஓகேங்களா, மற்றபடி இதில் வேறு எந்த டிஃபிகல்ட்டியும் கிடையாது. தேங்க்யூ.